அண்ணா பிறந்த நாளை ஒட்டி 127 போலீசாருக்கு அண்ணா பதக்கங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை அண்ணாவினுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி மகளிர் உரிமை தொகை உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன, பல்வேறு திட்டங்களும் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் ஆண்டுதோறும் தங்களது துறையில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய போலீசாருக்கு விருதுகள் வழங்கப்படுவது என்பது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி 127 போலீசாருக்கு அண்ணா விருதுகளை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த விருது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 127 தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைத்துறை, ஊர்காவல் படை, விரல் ரேகை பிரிவு மற்றும் தடய அறிவியல் துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களை அங்கீகரிக்கும் வகையிலும், பணியில் ஈடுபாடு மற்றும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்ததை பாராட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் என்று தமிழக முதலமைச்சரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு காவல்துறையில் தலைமை காவலர் முதல் கூடுதல் காவல் கண்காணிப்பு வரையிலான 100 பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் தீயணைப்பு வீரர் முதல் மாவட்ட அலுவலர் வரையிலான 8 பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும், சிறைத்துறையில் முதல் நிலை சிறை காவலர் முதல் சிறை கண்காணிப்பாளர் வரையிலான 10 பணியாளர் மற்றும் அலுவலர்களுக்கும், 4 ஊர்காவல் படை அலுவலர்களுக்கும், விரைரேகல் பிரிவில் 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் மற்றும் தடய அறிவியல் துறை பிரிவில் 2 அலுவலர்கள், துணை இயக்குனர் மற்றும் அறிவியல் அலுவலர்கள் ஆகியோருக்கும் என மொத்தமாக பணியினை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தமிழக முதலமைச்சர் அண்ணா பதக்கங்கள் வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். மேலும் சாயல்குடி காவல் சரக எல்லைக்குட்பட்ட பகுதியில் கூட்டு பலாத்காரம் மற்றும் கொள்ளை குற்றத்தில் சம்பந்தப்பட்ட 2 தலைமறைவான குற்றவாளிகளை கடந்த மார்ச் 25 கைது செய்யும் பணியில் ஈடுபட்ட போது நவநீத கிருஷ்ணன் உதவி ஆய்வாளர் தீவிர குற்ற தடுப்பு பிரிவு ராமநாதபுரம் மாவட்டம் எதிரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டு இடது தொடையில் பலத்த வெட்டு காயம் அடைந்த போதும் சற்றும் தளர்வில்லாமல் தனது தைரிய செயலினால் 2 எதிரிகளையும் கைது செய்ய உதவியாக இருந்துள்ளார். இந்த தாக்குதலில் தலைமை காவலர் கருப்பசாமி உயிரை காப்பாற்ற மிகவும் உதவியாக இருந்திருக்கிறார். எனவே நவநீத கிருஷ்ணன் உதவி ஆய்வாளரின் துணிச்சலையும் செயலையும் பாராட்டி அவருக்கு காவல்துறையின் வீர தீர செயலுக்கான முதலமைச்சரின் அண்ணா பதக்கம் வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த பதக்கங்களை பொறுத்த முதலமைச்சரால் பெரிதொரு விழாவில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அண்ணா பிறந்த நாளையொட்டி 127 தலைமை காவலர்கள், காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.